நம்ம கல்யாண்குமார் பாஸ்டருடைய மனைவி குமார் அவர்கள் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க அதை குறித்து நேற்று இரவு நம்ம கல்யாண்குமார் பாஸ்டர் அவங்க ஒரு அப்டேட்டு கொடுத்தாங்க அதாவது குமார் அவங்களுக்கு விடாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர்ஸ் அதில் கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தாலும் வேற இன்னொரு டெஸ்டில் லைட்டாக ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம பாஸ்டர் கல்யாண்குமார் அவங்க சொன்னாங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பாஸ்டர் கல்யாண்குமார் அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க நாம் வந்து என்ன பண்ணணுன்னா இன்னும் நம்ம பாஸ்டர் கல்யாண்குமார் அவங்களுடைய மனைவி ஜெசி குமார் அவங்களுடைய உடல்நலத்துக்காக ப்ரேயர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம ப்ரேயரை இன்னும் விடாமல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும் அந்த நம்பிக்கையில் நம்ம வந்து விடாமல் ப்ரேயர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூழ்நிலையிலும் நம்ம பாஸ்டர் கல்யாண்குமார் அவங்க வந்து ஏசு கிறிஸ்துக்காக பண்ணுற ஊழியத்தை விடாமல் செய்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய கண்டினியூ ப்ரேயர் ஷெடியூலை விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தன் மனைவிக்கு உடம்பு சரியில்லை இந்த விஷயத்த எதிர்கொள்கிறதுக்கு ஏசு கிறிஸ்து தான் பாஸ்டர் கல்யாண்குமார் அவர்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் நாம் அனைவரும் பாஸ்டர் கல்யாண்குமார் அவங்க மனைவி ஜெசிக்குமார் உடல் நலம் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாரத்தோட பிரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லாருக்காண்டியும் நம்ம பிரேயர் பண்ணிக்கணும் இந்த நேரம் கஷ்டப்படுற உடல் நல குறைவால் கஷ்டப்படுற அனைவருக்காகவும் நம்ம பாரத்தோட ப்ரேயர் பண்ணிக்கணும் இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்டர் குமார் அவங்க வந்து அவங்க மனைவி ஹெல்த்தை குறித்து கூறின அப்டேட்டு உடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்